யூஸ் பண்ணணுன்றதுக்காக என்னோட மூளையை கசக்கி நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த மெத்தட் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். ஒரு டீப் போடுற செகண்டில் நீங்கள் இதை ரெடி பண்ணி ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே போனாலும் இதை கேரி பண்ணி கொண்டு போகலாம். அவ்வளோ ஒரு ஈஸியான ஹோம் ரெமெடி தான் இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹேர் லாஸை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி தான். நம்ம லாஸ்ட்டாக போட்ட பாசிப்பயிறு ஹேர் பேக் வந்து ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதே மாதிரி இதுவும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஒன்று தான். இதில் நான் ரொம்ப வித்தியாசமான ஒரு மெத்தடை ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இது ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹோம் ரெமெடி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். நான் ஜெகதீஷ்மின். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரீசன்ட் கமெண்ட்ஸ் எனக்கு அதிகமாக நீங்கள் பண்ணினது அக்கா எக்கச்சக்கமான ஒரு ஹேர் லாஸ், இந்த மாதிரி ஒரு ஹேர் லாஸ் நான் சம்மரில் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. சம்மர் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளோட ரொட்டீனை நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை நீங்கள் யூஸ் பண்ண உங்களோட ஹேர் லாஸ் அப்படியே பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி நின்றோம். ஏன்னா அவ்வளோ ஒரு ஈஸியான மெத்தட்லேயும் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் கூட தாராளமாக இதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா எல்லோரும் நினைக்கிறது அக்கா நீங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க, நாங்கள் ஹாஸ்டலில் இருக்க எங்களுக்கு எதாவது சொல்லுங்கக்கான்னு சொன்னீங்க. ஸோ உங்களுக்காகவும் தான் சேர்த்து இதை நான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன். எல்லாருமே யூஸ் பண்ணலாம், எல்லாருக்குமே செம்ம ரிசல்ட் கொடுக்கும். ஹேர் லாஸ் அப்படின்னா இன்றைக்கி உங்களுக்கு 100 முடி கொட்டுது அப்படின்னா இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் யூஸ் பண்ணதுக்கப்புறமா அடுத்த வாரத்தில் அது ஒரு 50 முடியாக குறையும். ஸோ ஒரே டைம்லேயே எனக்கு ஃபுல் முடியும் வந்து கொட்டுறது நின்றுணும், ஒரு முடி கூட கொட்டக்கூடாது அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது. நார்மலாக ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே முடி கொட்டுறது சகஜம்தான். அது ஒரு 20 முடிக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது ரொம்பவே நார்மல். அதுக்கும் மேலே ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது அப்படின்னா தான் அது அதிகமான ஒரு ஹேர் லாஸை நம்ம எடுத்துக்கிடணும். ஸோ உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்களே அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி ரொம்ப அதிகப்படுத்திடாதீங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடி நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அந்த விதத்தில் இந்த ஹோம் ரெமெடியை நீங்கள் வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஹேர் லாஸ் அவ்வளோ குயிக்காக கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே நம்மளோட முடி கொட்டுற ப்ராப்ளம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒன்று தான். ஸோ எல்லாருக்குமே ஈஸியாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இப்போ நம்ம அதை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராசஸ், எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கே எனக்கு இன்னும் ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். ஃபஸ்ட் இந்த ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி காட்டன் கிளாத்தை நம்ம சதுரமாக கட் பண்ணிக்கணும். அதோட முனையை மட்டும் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சின்ன துணி மாதிரி கிழிச்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி நான் 5 காட்டன் துணி எடுத்திருக்கேன். காட்டன் துணி தான் எப்போவுமே பெஸ்ட்டு, மற்றபடி லைலான் இதெல்லாம் நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ காட்டன்லேயே நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஹோம் ரெமெடி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் எடுத்துக்கிட்டது க்ரீன் டீ லீவ்ஸ் தான். இன்றைக்கி நான் ஃப்ரெஷ்ஷான க்ரீன் டீ லீவ்ஸ் நல்லா காஞ்சதாக எடுத்திருக்கேன். ஏன் க்ரீன் டீ லீவ்ஸ் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா வெயில் காலத்தில் நம்ம தலையில் வந்து அதிகமாக வேர்க்கும். அப்போ நம்மளோட ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய நுண்ணறிகளில் எல்லாத்துலேயுமே பாக்டீரியாஸ் தங்கும். ஸோ இந்த க்ரீன் டீ லீவ்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த பாக்டீரியாவெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி நம்மளோட ஸ்கேல்புக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால தான் க்ரீன் டீ இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ரெண்டாவது எடுத்துக்கிட்டது அதுதான் காஞ்ச நெல்லிக்காய். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது நம்மளோட ஹேர் லாஸை நல்லா கம்மி பண்ணி கொடுக்கும். இன்னொன்று நம்மளோட முடியோட வேருக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்து கொடுத்து ஹேர் லாஸ் ஆகாமல் தடுக்கிறதுக்கு விட்டமின் சி தான் நமக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நான் வீட்டிலேயே காய வச்சு எடுத்த நெல்லிக்காய் தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு காய வைக்க டைம் இல்லை அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் போய் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. அடுத்ததான் மூணாவது நம்ம சேர்க்க போகிறது ஹேர் லாஸ்னாலே ஃபஸ்ட்டு நம்ம யோசிக்கக்கூடிய ஒன்றுனா அதுதான் வெந்தயம். ஏன்னா வெந்தயம் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். இதை யூஸ் பண்ணும்போது நமக்கு டேண்ட்ரஃப் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தனிங் நம்மளோட ஸ்கேல்ப்லேருந்து நம்ம முடியோட வேர் வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்து கொடுக்கும். அதனால நம்மளோட ஹேர் லாஸுமே குயிக்காக கண்ட்ரோல் ஆகும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்ன அப்படின்னா அதுதான் கருஞ்சீரகம். கருஞ்சீரகம் நம்ம யூஸ் பண்ணும்போது ஒயிட் ஹேர் வராமல் தடுக்கும். இது நம்மளோட முடியோட வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இன்றைக்கி நம்ம எடுத்துக்கிட்ட எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே ஹேர் லாஸுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட ஹேரோட க்ரோத்தே இம்ப்ரூவ் பண்ணும். ஏன்னா வாரத்தில் 2 நாள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ல. ஸோ இதில் நான் எடுத்துக்கிட்ட எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது, எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நான் எடுத்து வச்சுருக்க காஞ்ச நெல்லிக்காவை 25 கிராம் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் டீ லீவ் சேர்த்துக்கிறேன். அடுத்ததான் 5 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம். இதுதான் வந்து இதோட குவான்டிட்டி அளவு. இதை நீங்கள் கண்டிப்பாக இந்த லெவலில் தான் எடுத்துக்கிடணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ரொம்ப வித்தியாசமான ஒரு மெத்தடாக இருக்கும், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். ஃபுல்லாக கையிலேயே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு.
இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம்ல, இது ஒரு ஒரு கை அளவாக போட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். எதுக்கு எதுக்கு பருத்தி முட்டை குடோன்லேயே இருக்கலாம்னு நீங்கள் கேட்பீங்க. நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தானே அரைக்க போகிறோம், அதனால தான் ஃபஸ்ட் டைம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம இதை தண்ணி சேர்க்காமல் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க தேவையில்லை, இந்த மாதிரி அரைச்சிக்கிட்டாலே போதும். இப்போ தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காட்டன் துணிக்கே வேலை வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்குறோம்ல, இந்த பவுடர் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இந்த துணியில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதை இந்த மாதிரி நல்லா சுருட்டிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த துணியிலேயேவும் அதை வச்சு இப்படி லைட்டாக சுற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக கட்டிக்கலாம். இந்த மாதிரி மொத்தம் நான் 5 பால் வரைக்கும் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டியில் உங்களுக்கு ரெடி பண்ணி காமிச்சிருக்கேன், நீங்கள் இதே அளவில் ரொம்ப அதிகமாக கூட ரெடி பண்ணி வச்சுக்கலாம், ஏன்னா இது கெட்டெல்லாம் போகாது. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம், இதில் 1 டம்ளர் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தான் நம்ம ரெமெடியே ரெடி பண்ண போகிறோம், வாங்க. இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த தண்ணியை நல்லா சூடு பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த பாலை நம்ம உள்ளே சேர்த்துக்கலாம். இது வந்து டீ போடுற மெத்தடு தான், ஃபுல்லாக வந்து இது நல்லா ஊறி வரணும், இதோட கலர் ஃபுல்லாக நல்லா சேஞ்ச் ஆகும். பொறுமையாக வெயிட் பண்ணலாம். இது நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணியோட கலர் மாறுது பார்த்தீங்களா, இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணியோட கலர் நல்லா மாறிடுச்சு. நம்ம சேர்த்துருந்த இன்க்ரீடியண்ட்டோட அதோட தன்மை அந்த பெனிஃபிட் எல்லாமே இந்த தண்ணியில் நல்லா இறங்கியிருக்கும். இது நல்லா ஆறட்டும். இப்போ நீங்கள் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா சுடு தண்ணி மட்டும் நீங்கள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா இதை இந்த மாதிரி உள்ளே டிப் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியாக எல்லாருமே ரெடி பண்ணக்கூடிய ஒன்று. இப்போ நல்லா தண்ணி ஆறிடுச்சு, கை வைக்கிற சூட்டில் தான் இருக்குது. இந்த மாதிரி துணியை எடுத்துட்டு லைட்டாக புழிஞ்சோம் அப்படின்னா உள்ளே இருக்கிற இன்க்ரீடியண்ட்டோட தன்மை இன்னுமே நல்லா இறங்கும். இப்படி எடுத்ததுக்கு அப்புறமா உங்களோட ஸ்கேல்ப் தெரியற மாதிரி இந்த மாதிரி பிரிச்சுட்டு லைட்டாக ஒத்தடம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ஒரு ஒரு ட்ராப்பாக நம்மளோட ஸ்கேல்ப்பில் இந்த தண்ணி நல்லா இறங்கும். இதுதான் வந்து ஒரு பெஸ்ட்டான ஹோம் ரெமெடி. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது நமக்குமே ரொம்ப ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு எக்கச்சக்கமாக ஹேர்லெஸ் ஆனாலும் சரி, ஒரே டைம்லேயே இது நல்ல ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லுக் வந்து கொடுக்கும். ஏன்னா ஹேர்லெஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரி பார்த்து பார்த்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப ஹேர்லாஸ் நம்மள்டே நெருங்கவே நெருங்காது, அது எங்கே போகுதுன்னு தெரியாத அளவுக்கு ஓடி போயிடும். இந்த மாதிரி என்னோட ஸ்கேல்ப் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து ஹேர் ஃபுல்லாக யூஸ் பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் ஸ்ப்ரே வாட்டர் மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு நீங்கள் ஸ்கேல்ப்லேருந்து ஹேர் வரைக்கும் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வாஷ் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ஹேர் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி தெரியும், அதனால தான். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வாரத்தில் 2 தடவை யூஸ் பண்ணுங்கள். நீங்களே எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க, ஆமாக்கா என்னோட ஹேர்லாஸ் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் லாஸ்ட்டாக கொடுத்த ஸ்ப்ரே வாட்டர் எல்லாராலையும் ரெடி பண்ண முடியலன்னு, நீங்கள் உங்களுக்காக தான் இந்த மெத்தட் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாருமே யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் ரெடி பண்ணி ஒரு துணியில் கட்டி நீங்கள் ஸ்டோர் பண்ணி எங்கே வேணாலும் எடுத்துகிட்டு போகலாம். உங்களுக்கு சுடு தண்ணி மட்டும் கிடச்சா போது, இதை நல்லா டிப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா அது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து நீங்கள் எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது வாரத்தில் 2 நாள் நம்ம செய்யணும். ஸோ செய்யும் போது நம்மளோட ஹேர்லாஸ் குயிக்காகவே கண்ட்ரோல் ஆகும். இன்றைக்கி நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுநாள் நீங்கள் தலையில் எண்ணெய் எதுவுமே வைக்காமல் இந்த ஸ்ப்ரே வாட்டரை மட்டும் நல்லா வந்து மசாஜ் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அகெயின் வாஷ் பண்ணக்கூட தேவையில்லை, அப்படியே முடியை விட்டுறலாம். இப்படி நீங்கள் பண்ணும்போது 1 நாள் கூட நீங்கள் ஆயில் வைக்காமல் ஃப்ரீயாக உங்கள் முடியை விட்டுறலாம். ஸோ இரிட்டேஷன், இன்ஃபெக்ஷன் எதுவுமே உங்களோட ஸ்கேல்ப்பை அஃபெக்ட் பண்ணாது. ஸோ ஹேர்லாஸையும் கம்மி பண்ணி கொடுக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சின்னதாக ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.